ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தமிழ் பியூட்டி ஏஞ்சல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம பாத்திங் சோப் தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இது சாண்டில் சோப்பு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண தான் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களை சேருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸில் வந்து எப்பயுமே பிம்பிள்ஸு இந்த மாதிரி ரேஷஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, மெயினாக பார்த்தீங்கன்னா இயற்கையாக பண்ணுறவங்க சந்தனத்தை வந்து நம்ம அந்த பருக்கள் மேலே வந்து குழைச்சி வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த சோப் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சோப்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த கருப்புகள், அந்த பிம்பிள்ஸு வந்து ஜாஸ்தியாக இருக்கிறவங்க வந்து இந்த சந்தன சோப்பு போட போட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா கிளியர் ஸ்கின்னாக மாறும். பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃபேர் ஃபேர்னஸான சோப்பு. இதை வந்து ஒரு சோப் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு ஒரு சோப்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து இதில் கிடைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்கின்னாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஹேண்டாக இருக்கட்டும், பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து டான் பிரச்சனை வந்து இருக்கும். வெயிலில் நம்ம போவோம் வருவோம், பார்த்திங்கன்னா கைக்கு அதாவது ட்ரெஸ் போட்டிருக்க இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டாக இருக்கும். அதே நம்ம வந்து நல்லாவே ஸ்கின் வந்து டிஃப்ரெண்ட்டு தெரியும். பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஒயிட்டாக இருக்கும், இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்போ அதாவது ஒரு நாள் நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த சோப் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே அந்த டிஃப்ரெண்ட் வராத அளவுக்கு ஈவனான இது தான் கலர் தான் உங்களுக்கு கிடைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுவும் இல்லாமல் கண் கருவளையங்கள் அதாவது பேச்சு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற ஸ்கின்னுக்கு வந்து இந்த சாண்டல் சோப்பு போடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா முல்தானி மட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பியூட்டி பார்லர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஷியல் முடித்த பிறகு அதாவது ஃபேஷியல் மசாஜ் க்ரீம் அதெல்லாம் போட்ட பிறகு பார்த்திங்கன்னா பேக் மாதிரி போடுவாங்க. அதில் ரோஸ் வாட்டர் முல்தானி மட்டியை ப்ளஸ் பண்ணி போடுவாங்க. பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த முல்தானி மட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா உங்களுக்கு வந்து ஃபேர்னஸ் எடுத்து கொடுக்கக்கூடியது. எல்லா ஸ்கின்காரங்களுமே இது வந்து யூஸ் பண்ணலாம், சாண்டலாக இருந்தாலும் சரி இது முல்தானி மட்டி சோப்பாக இருந்தாலும் சரி ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா கலரை வந்து தூக்கி கொடுக்கக்கூடியது. அதுவும் இல்லாமல் பிளாக் எல்லாம் போயிடும். பார்த்திங்கன்னா ஸ்கின் பார்த்திங்கன்னா தொட்டு பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து. அந்த மாதிரி வந்து நம்ம ஹோம்மேடாகவே நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து நம்மளே ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த சோப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி அனுப்ப முடியும்னு பார்த்து நான் அனுப்புகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம வந்து கெமிக்கல்லிருந்து நம்ம ஸ்கின்னையும் ரொம்பவே நம்ம பாதுகாத்துக்கிறது நல்லது. பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோப்பு ஒரு ஆள் யூஸ் பண்ணுறாங்கன்னா 5 days தான் வரும். பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃபுல் பாடிக்கு போடுறதா இருந்தால் அவங்களுக்கு 5 days வரும். பார்த்திங்கன்னா இதே ஃபேஸ்க்கு போடுறீங்கன்னா உங்களுக்கு 10 days அந்த மாதிரி 15 days அந்த மாதிரி வரும். அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லை. பார்த்திங்கன்னா சந்தனம் முல்தானி மட்டி இந்த மாதிரி தான் போட்டு வந்து இந்த சோப்பு வந்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம். பார்த்திங்கன்னா இங்கே எனக்கு நல்லாவே இது மூவ் ஆகுது. பார்த்திங்கன்னா இது கஸ்டமர் வந்து என்னென்ன ஒருத்தவங்க வந்து ஒரு சோப்பு வாங்கிட்டு போனாங்க. பார்த்திங்கன்னா நான் முன்ன வீடியோவில் வந்து பச்சை பயிறு சோப்பு காமிச்சிருப்பேன், அது பார்த்திங்கன்னா இப்போ வாங்கிட்டு போயிட்டு அவங்க வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு ஒரு 5 soap ஆர்டர் கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு இன்னும் என்னென்ன சோப் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சாண்டலும் முல்தானி மட்டியும் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா பச்சை பயிரும் பீட்ரூட் சோப்பும் நான் வந்து உங்களுக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது அடுத்த வீடியோ நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆலோவேரா சோப்பு தான் நான் இப்போ பண்ணுவேன். என்ன விதமான ஸ்கின்னுக்கு என்ன விதமான சோப்புகள் போட்டால் நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும் அதை பற்றின ஒரு வீடியோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.